நெக்ஸ்ட் வந்து சம் ரிசல்ட் வித்தவுட் ப்ரூஃப். ப்ரூஃப் வந்து அவசியம் இல்லை. அந்த ரிசல்ட் மட்டும் என்னன்னு தெரியுதா? இஃப் டி இஸ் ஏ கான்ஸ்டன்ட், அது வந்து ஒரு கான்ஸ்டன்ட், மாறிலி, மாறாத ஒரு நம்பரு. அப்படி இருந்ததுன்னா டெல்டா சி ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இஃப் டி இஸ் ஏ கான்ஸ்டன்ட், டெல்டா சி ஈக்குவல் டு ஜீரோ. அண்ட் டெல்டா இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ். டிஸ்ட்ரிபியூட்டிவ்னா என்ன? உள்ள கொண்டு போடலாம், அந்த டெல்டாவை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், பங்கிட்டு செய்யலாம். ஸோ அந்த மாதிரி பங்கிடும் பொழுது இந்த டெல்டா இதுக்கும் வந்துடும், இதுக்கும் வந்துடும். ப்ளஸ் ஆர் மைனஸ், ப்ளஸும் அப்படி தான், மைனஸும் அப்படின்னு சொல்லி செகண்ட் ப்ராப்பர்ட்டி. தேர்ட் ப்ராப்பர்ட்டி வந்து மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளிகேஷன் அந்த சி வரப்போ இந்த உள்ள இருக்கிற இந்த பிராக்கெட் இருக்கிற சி எங்க எடுத்து வெளியில எழுதுங்க. ஸோ சி ஆஃப் டெல்டா ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ அடுத்தது டெல்டா பவர் எம், டெல்டா பவர் என். நமக்கு இந்த பேஸ் சேமா இருந்தா ஏ பவர் எம், ஏ பவர் என் போயிட்டு ஏ பவர் எம் பிளஸ் என் எழுத முடியாது. ஸோ இங்கிலீஷ் வே டெல்டா பவர் எம் பிளஸ் என் எஃப் ஆஃப் எக்ஸ். தென் டெல்டா ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் டி ஆஃப் எக்ஸ். நம்ம இந்த யூபி மெத்தட் எல்லாம் படிக்கலாம், யூபி டேஸ் மைனஸ் வியூ டேஸ் சாரி பிளஸ் வியூ டேஸ். அந்த மாதிரி ஒரு இதுக்கு டெல்டா போட்டுட்டு இன்னொன்றுக்கு டெல்டா இல்லாம அதே மாதிரி ஆக்சஸ்டுக்கும் அதே மாதிரி இருக்கும். தென் டெல்டா ஆஃப் யூ பை வி மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஜி ஆஃப் எக்ஸ். அதுக்கு நான் எப்படி எழுதுன்னா இந்த ஜி ஆஃப் எக்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதிட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டெல்டா எஃப் ஆஃப் எக்ஸ். அதாவது நியூமரேட்டர் இருக்கிறத ஃபர்ஸ்ட் டெல் போட்டு எழுதணும், மைனஸ் டினாமினேட்டர் இருக்கிறது டெல் போட்டு எழுதிட்டு divided by g of x, then இது அப்படியே நெக்ஸ்ட் ஸ்டெப் ஜி ஆஃப் எக்ஸ் பிளஸ் எக்ஸ். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி இந்த ரிசல்ட்டுக்கு ப்ரூஃப் அவசியம் இல்லை. ப்ரூஃப் புக்கில் கொடுத்துட்டு அதை வந்து கோர்ட் பண்ணிக்கலாம். இது ஏற்கனவே போன வீடியோவில் சொன்னது தான், ஒரு டென் மட்டும் போட்டோம்னா ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ், தென் டூ போடுறப்போ செகண்ட் டிஃப்ரென்ஸு ஆஃப் ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ். அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா செகண்ட் டிஃப்ரென்ஸு ஆஃப் ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸு. Then del q, third differences of second differences. Similarly, del k அப்படின்னு போட்டு இந்த ஃபார்ம்ல படி இருக்கிறோம். இது அடுத்த வீடியோவில் நம்ம டேபிள் கார்டு வந்து பார்ப்போம்.